ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வவிட்டாலு ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கடன் வீடு அதுக்கள் பொருட்கள்லாம் சொல்லாமா? தக்காளி, கொத்தமல்லி, புதினா, மிளகாய், இஞ்சி பூந்துப்பு, வெங்காயம், மிளகாய், தக்காளி, காரம், அரிசி, இதும் இந்த அதை குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எடுத்து போடுங்க. கடுகு போடுங்க. கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு பிரியாணி மசாலா அதெல்லாம் எல்லாம் பண்ணும். அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் கொண்டும் செய்யாது. சரி, போடுறத அப்படியே பார்த்தேங்க. எனக்கு அது பேர் தெரியாது, உங்களுக்கு அது பேரெலாம் தெரியும். அதனால் நம்பி தான் இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, அதாவது இது போடுங்க, இது போடுங்க, இஞ்சி பூந்து பேஸ்ட் போடுங்க. அதுக்கு அடுத்தது நல்லா வணக்குங்க. வணங்கிதேங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா இஞ்சி பூஞ்சு நல்லா பொடியணும். எல்லாம் நல்லா பொடிஞ்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் அப்போ தான் வெங்காயமும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் மாறினோன்னே வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருங்க கலர் மாறல வரைக்கும். ஊற்றி விடவே விடாதுங்க. ஊற்றிருங்க வச்சுக்கோ. அது வந்து நல்லாவே இருக்காது, உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அதனால் வந்து வதக்கிறது ஒன்று நிறுத்தாமல் நான் நல்லா பண்ணிட்டேங்க. இந்த கலர் இதாக இருக்கும். கலர் மாறிடுச்சுன்னா நீங்கள் இருக்கலாம். இந்த கலர் இல்லை, அந்த கலர் போல் இப்போ வந்து கலர் என்ன போ கலர் வந்துச்சு பாருங்க. கொஞ்சமாக இன்னும் கொஞ்ச வணங்கணும். வதங்கட்டும். இப்போ மிளகா, பச்சை மிளகா போட்டுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா அப்படி பண்ணிக்கோங்க. இந்தாது இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சா? இப்போ வதக்கிட்டே தேங்க வதக்கிக்கிட்டேங்க. இப்போ கூட ஆனோன்னா தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழஞ்சி வரீங்க நோனியோ. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கோ. மஞ்சள் பொடி, மிளகா பொடி போட்டுக்கோங்க. மிளகா பொடி போட்டுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இங்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதாக கொடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் போட்டுக்கோங்க. காளான் போட்டுக்கோங்க. காளான் போட்டுட்டு கொஞ்சம் வதக்குங்க. காளான் உங்களுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கல, அந்த காளான் தான். காளான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா காளானையும் முள் காளான் போட்டுக்கிட்டு நான் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் ஃபுல்லாக இதாக வரைக்கும்
கொஞ்சம் கூட ஒயிட்டாக தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, வெறுமா தெரியும். அதுக்கப்புறம் நல்லா நல்லாவே இருக்காது உங்களுக்கு, எப்படி இருக்காது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொதிக்கணும், கொதிக்கிற அளவு வெயிட் பண்ணுங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு அது ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு இந்த உப்பு போடணும், கல் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டு நான் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க, புதினா போட்டுக்கோங்க, சாரி புதினா போட்டுக்கோங்க. புதினா போட்டுக்க நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொதிச்சு தண்ணி அரிசி போடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த லெமன் புரிங்க. அதுக்கப்புறம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. அரிசி போடுங்க கையில் எடுத்து பார்த்து பார்த்து பொறுமையாக போடுங்க. அவசரமாக போத்துறாதீங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் 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 வதக்குங்க. கொத்தமல்லி தூவி விடுங்க. மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக போத்தியா? மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் ஒன்றும் இப்போ தொண்டு பாருங்க, டேஸ்டியாக இருக்கும். வாசனைக்கு நல்லா இருக்குப்பா இந்த வாசனை, இந்த வாசனை அருமையாக இருக்கும். இந்த வாசனை நல்லா இருக்குப்பா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாசனை நல்லாயிருக்கும். காளான் பிரியாணி பக்காவாக இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ போத்துக்கலாம். தொத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செய்யணும்.